வெளிப்படுத்தின விசேஷம் 17:8-9:10-11 யோவான் 2000 வருடங்களுக்கு முன்னதாய் தெரிவித்திருக்கிறான், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்தும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். இந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் காத்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் 7 இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாயிருக்கிறான். கவனியங்கள் குறிப்பை சொல்கிறேன். அசிரியர் ஆழ்வார்கள் என்று வேதவசனம் சொன்னது ஆண்டாகிவிட்டது. எகிப்தியர் ஆழ்வார்கள் என்று வேதவசனம் சொன்னது ஆண்டாகிவிட்டது. பாபிலோனியர் ஆழ்வார்கள் என்று வேதவசனம் சொன்னது ஆண்டாகிவிட்டது. மேதிய பெர்ஷியர் ஆழ்வார்கள் என்று வேதவசனம் சொன்னது ஆண்டாகிவிட்டது. கிரேக்கர் ஆழ்வார்கள் என்று வேதவசனம் சொன்னது ஆண்டாகிவிட்டது. ரோமர் ஆழ்வார்கள் என்று வேதவசனம் சொன்னது ஆண்டாகிவிட்டது. ரோம பேரரசு வியாபித்திருந்த தேசங்களிலிருந்து 7வது வல்லரசு எழும்பும் என்று சொன்னது, அதுவும் எழும்பிவிட்டது. இன்றைக்கு உலகத்தின் அரசியலில், யுத்த காலத்தில், சமாதான நிலைமைகளிலே, டெலிவிஷன்களிலே, செய்தி பத்திரிகையிலே இயேசுனுடைய முயற்சிகள் எவ்வளவா இடம் பெறுகின்றன என்பதை அறிந்திருப்பீர்கள். இதுதான் நம்ம 7வது வல்லரசு. யோவான் தெரிவித்திருக்கிறான், 7லிருந்து 8வதானவனாகி அந்திக்கிறிஸ்து எழும்ப போகிறார். அந்த அந்திக்கிறிஸ்து தான் உலகத்தை கடைசி நாட்களில் ஆளப்போகிற உலகத்தின் சர்வாதிகாரி. அவன் 7லிருந்து தோன்றுவான், நாசமடைய போகிறவனாயிருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவன் தான் இந்த உலகத்தை ஆளப்போகிற கடைசி சர்வாதிகாரி. என் வேதவசனம் முன்னறிவித்திருக்கிறது, அந்த அந்திக்கிறிஸ்து இந்த உலகத்தின் ஆளுகையை பிடிப்பதற்கு முன்னதாய் பிரதான தூதருடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை அணைக்க வானத்திலிருந்து இறங்கி வர போகிறார். 7வது வல்லரசாயத்து அந்திக்கிறிஸ்து உலகத்தை ஆளுவதற்காயத்து, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமா என்று கேட்கிறேன். தேசத்தின் ஜனமே, சென்னை நகரத்தின் ஜனமே, இயேசுவை சந்திக்க நீ ஆயத்தமா என்று நான் கேட்கிறேன். 7வது வல்லரசு வேதவசனத்தின்படி நிறைவேறிவிட்டது. 7லிருந்து 8வதானவனாகி அந்திக்கிறிஸ்து வரப்போகிறான். அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சியில் என்ன நடக்கும்? கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி மார்தட்டிக் கொள்ளுகிறார்கள். அந்திக்கிறிஸ்து உலகத்தை ஆளும்போது 666 என்ற லக்கத்தை எல்லாரும் நெற்றியிலாவது வலது கையிலாவது பொறித்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுப்பானான். இந்த 666 தான் அந்திக்கிறிஸ்துவின் கோட் நம்பர். இந்த தீர்க்க தரிசன செய்தியை நானே 10 வருடங்களுக்கு முன்னதாய் சொல்லியிருந்தால் இங்கே வீற்றிருக்கிற அநேகருக்கும் புரிந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு கோட் நம்பர் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். காரணம், கோட் நம்பர்களின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உனக்கு கோட் நம்பர் பழகிவிட்டது. ஆனால் உனக்கு அது மனதில் உதயமாவதற்கு முன்னதாகவே என் தேவன் அந்திக்கிறிஸ்துவின் கோட் நம்பரை வகுத்து விட்டார். அம்மா, அந்திக்கிறிஸ்து என்ற உலகத்தின் கடைசி சர்வாதிகாரியினுடைய கோட் நம்பரை உனக்கு முன்னெச்சரிக்கையாக தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ அவன் ஆளுகைக்கு முன்னதாய் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வரும்பொழுது நீ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காய். இந்த அந்திக்கிறிஸ்து என்பவன் தன்னை போல ஒரு சொரூபம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவானா? அந்த சொரூபத்தை உலக மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுப்பானா? வணங்காதவர்களை அவன் கொலை செய்து விடுவானா? கவனியுங்கள், அந்த சொரூபம் பேசும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்கள் பேசக்கூடியனவாய் வந்திருக்கின்றன. படித்தவர்களை சிந்தியுங்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகளை சிந்தியுங்கள். The fifth generation of computers have already come into the world. 5வது சந்ததி கம்ப்யூட்டர்கள் வந்துவிட்டன. அவை பேசக்கூடியனவாக இருக்கின்றன. அந்திக்கிறிஸ்து என்பவன் உலகத்தை ஆளுவதற்காக வரும்போது உலகம் முழுவதும்
ஒரு பொது நாணயமுறை வரப்போகிறது. என்ன நாணயமுறை தெரியுமா? எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர், இஎஃப்டி என்று அழைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பலவிதமான நாணயங்கள் இருப்பதினால் நாணயமாற்று முறை குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. இப்போது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்பர் என்று சொல்லக்கூடிய சூன் கமிங் எலக்ட்ரானிக் மணி, வெகு சீக்கிரத்திலே எலக்ட்ரானிக் நாணயம் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, அந்தி கிறிஸ்துவின் லக்கமாக 666 வலது கையிலாவது நெற்றியிலாவது பொறிப்பதற்காக லேசர் ஒளிக்கற்றைகள் வந்துவிட்டன. இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கேனர் இயந்திரங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளிலே விரைவில் வைக்கப்பட போகின்றன. எப்படி இந்த எங்கள் உங்கள் சரீரத்திலே பொறிக்கப்படும் என்பதை சொல்கிறேன். அடுத்த முறை வெளிநாட்டு பொருள் வாங்கும் போது பாருங்கள், சில கோடுகள் போடப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். இதுதான் பார்கோடு என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தின் எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெகு சீக்கிரத்திலே பார்கோடு போடப்பட்ட பாஸ்போர்ட்டுகள் இந்தியாவில் விநியோகிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதை நான் சொல்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? பார்கோடிலே எல்லா ரகசியங்களும் வெகு குறுகிய இடத்திலே அனுப்பி வைக்கப்பட முடியும். உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு இப்படிப்பட்ட இலக்கங்கள் கொடுக்கப்பட போகின்றன. உலகம் முழுவதற்கும் எலக்ட்ரானிக் மணி வரப்போகிறது. உலகம் முழுவதற்கும் யூனிவர்சல் டிஜிட்டல் சிஸ்டம் வரப்போகிறது. உலகத்தின் மக்கள் எல்லாருக்கும் இலக்கங்கள் கொடுக்கப்பட போகின்றன. பாஸ்போர்ட்டுகள் பார்கோடோடு வரப்போகின்றன. இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள், ஒரு விஷயம் தெரியுமா? சென்னை நகர வாசியை தெரிந்து கொள், வெகு சீக்கிரத்திலே டிரைவிங் லைசன்ஸ் பிளாஸ்டிக் கார்டாக கொடுக்கப்பட போகிறது. இவையெல்லாம் எதற்கடையாளம் தெரியுமா? என் வேத வசனம் எச்சரித்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு அடையாளம். சகோதரனே, அண்ணா நகரில் உள்ள இந்தியன் பேங்கிலே ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் உண்டு. இன்றைக்கு ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் பேங்கின் வாசல்களிலே இருப்பது எதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? என் அன்பு சகோதரனே, என் இயேசு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரகசிய லக்கத்தை வைத்து அந்த மிஷினில் இருந்தே பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். வெகு சீக்கிரத்திலே அந்த லக்கம் என்ன செய்யப்பட போகிறது தெரியுமா? உங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது பொறிக்கப்பட போகிறது. நான் சொல்லுவது சத்தியம் என்பதை காலம் நிரூபிக்க போகிறது. காரணம் என்ன தெரியுமா? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை துரிதமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Please subscribe.